வெல்கம் டு ஐரன் கிரகஸ் குக்கிங். இன்னைக்கு நாம சாமை அரிசியில பிசுபேலா பாத் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சாமை அரிசி வந்து நம்மளுக்கு நல்ல சுறுசுறுப்பை தரும், அது இல்லாமல் நம்மளுடைய எலும்புகளுக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். முக்கியமாக நம்ம பேக் போனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் லைட்டாக வறுத்துக்கணும். அப்புறம் மூணு வரமிளகாய், ஒரு நட்சத்திர சோம்பு, ரெண்டு மராட்டி மொக்கு. ஃப்ளேம் மீடியம்ஸில் வச்சு வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு கப் ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய், நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிசுபேலபாத் பவுடர் வந்து நீங்கள் அப்பப்போ அரைக்கிறதா இருந்தால் ஃப்ரெஷ் தேங்காவாக எடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மொத்தமாக அரைச்சி ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சு பண்ணுறதா இருந்தால் கொப்புரை தேங்காய் இல்லை தான் நம்ம அரைக்க முடியும். அப்போ தான் நல்லா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இங்கே எந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எவ்வளோ வேணுங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். ஒரு கப் சாமை அரிசி, ஒரு கப் சாமை அரிசிக்கு ஒரு கப் சாமை அரிசிக்கு கால் கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ சாமை அரிசியும் துவரம் பருப்பையும் கழுவி எடுத்துக்காச்சு. இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கேரட் மீடியம் சைஸில் வெட்டி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். பத்து போல் பீன்ஸ், அதுவும் சேர்த்துக்கலாம். அரை கப் பச்சைப்பட்டாணி, அரை கப் பட்டர் பீன்ஸ், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ரெண்டரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 250 ml கப். தேவையான அளவு உப்பு. சேர்த்து மூடி வச்சு இது ஒரு மூணு விசலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுலுங்கம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் வந்து க்ரன்ச்சினஸ்க்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அடுத்து பத்து போல் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் லேசாக வறந்ததும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பிசுபேலபாத் பவுடர், இது ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
और சின்ன நெல்லிக்கா சைஸ்ல புளி எடுத்து அதை கரைச்சு வச்சிருக்கேன் இது ஒரு அரை கப் வருது அரை கப் புளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு இந்த புளி கரைச்சல் கொஞ்ச நேரம் வேகட்டும் पत्त निम्स आल कुछ आफ पड़ा कुर अरसि पर्प का ना वंद वन इूड नम्बर का पुलि करेच से मिक्स पड़ा स्टव ऑन पनी कोंगे इकूड मून टेबल स्पून नै अरकन कोत्तमल्लि इलय तूवि स्टव आफ पण्णिरलाम इदुक्कु मेल कोंजम कारा बूंदी कोंजम अप्पळम हेल्दियान सामे बिस्बेला बात रेडी।